ஹாய் ஆல், இன்னைக்கு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. லாஸ்ட் ஒன் வீக்காகவே கப்புள்ஸ் எல்லாருக்குமே ஒரு கலர்ஃபுல்லான வீக்காக தான் இருந்திருக்கும். ரோஸ் டே, ப்ரப்போஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, ஹக் டே, கிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல்லான வீக்காக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வேலண்டைன்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பேச போகிறோம். 270 AD ரோமன் எம்பரரான கிளாடியஸ் அப்படிங்கிறவர் ஒரு ரூல் போடுறாரு. யாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ரிலேஷன்ஷிப்லலாம் இருக்கக்கூடாது, சிங்கிள் மேனாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, சோல்ஜர்ல வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு அப்பதான் டெடிக்கேட்டடா இருக்க முடியும். இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா டெடிக்கேட்டடா வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு ரூலை கொண்டுட்டு வராரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதை எதிர்த்து அதுக்கு அப்போஸ் பண்ற விதமா சீக்ரெட்டா நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு செயின்ட் வேலண்டைன் அப்படிங்கிற ஒரு ஃபாதர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எம்பரர் வந்துட்டு அது எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு ஜெயில போடுறாரு. ஜெயில போட்டு அவருக்கு நிறைய தண்டனைகளையும் கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் அந்த ஜெயில இருந்த அந்த காலத்துல வந்துட்டு அவர் வந்து அந்த ஜெயில இருந்த ஒரு பொண்ணு, அந்த யாரோட பொண்ணு அப்படின்னா அந்த ஜெயிலரோட ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்கள வந்து அவங்க லவ் பண்ணி அவங்க கூட வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த செயின்ட் வேலண்டைன் வந்து பிரிசன்ல இருந்த ஒவ்வொருத்தர் கூடயும் அன்போட எல்லாரு கூடயுமே எல்லாரையும் கேர் பண்ணிக்கிட்டு அன்பா நடந்துக்க வராமா, அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் கண்ணு தெரியாது, அவங்களுக்கும் வந்து அவங்களோட பிளைண்ட்னஸ் வந்து அவர் கியூர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படியோ இறக்க போறாரு, இவங்களை வந்து கொல்ல போறாரு அப்படிங்கறத, இந்த எம்பரர் வந்து கொன்றுவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த செயின்ட் வேலண்டைன் வந்து அவங்களோட லவ்வருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரம் யோர் வேலண்டைன் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து தலை வெட்டப்பட்டு இறந்து போயிடுறாரு. எப்போ அப்படின்னா, 270 AD February 14 அன்னைக்கு இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு 200 years கழிச்சு 496 இருந்து February 14 வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே, அதாவது அவர் இறந்து போயிட்டாரு, அவரோட நினைவாக வந்துட்டு இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் வேலண்டைன்ஸ் டே. இதுதான் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேவோட ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட லவுட் பேன் யாரோ இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.